என்னன்னா, நம்ம ஜெபத்தை கடவுள் கேட்பாரான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சார் பிரசங்கார் வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உன் ஜபம்லாம் கூரைய தாண்டாது அப்படின்ட்டாங்க. இதுல காங்கிரட் வேற போட்டிருக்கோம், கூரையை தாண்டாதுன்னு இருக்காங்களே, காங்கிரட் எல்லாம் தாண்டி எப்படி போவோம்? பதில் வராத காரியம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா நிறைய நேரம் நம்ம அவர்கிட்ட கேட்கறதா நினைச்சுக்கிறோம், ஆனா அவர்கிட்ட கேட்கறது இல்ல. பல பேர்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம், அவங்க ஏன் அப்படி இருக்குது, ஏன் இந்த காரியம் இப்படி இருக்கு. இல்ல அவர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நிறைய காரியம் பாஸ்டருக்கே தெரியாது. ஓரளவுக்கு சில ஆலோசனைகளை சொல்லலாம், ஆனா அவரை நோக்கி கூப்பிடு. ஏன்னா பாஸ்டரே அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு ஞானிகளும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது இருக்குது. சர்வ சிஷ்டியும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் தான் அதை அறிவிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான கிரியேட்டர், எவ்வளோ அற்புதமான சிருஷ்டிகர்னா, சிருஷ்டி கூப்பிட்டா அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறார். எனக்கு என்னன்னா, நம்ம ஜபத்தை கடவுள் கேட்பாரான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சார் பிரசங்கார் வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உன் ஜபம்லாம் கூரைய தாண்டாது அப்படின்ட்டாங்க. இதுல காங்கிரட் வேற போட்டிருக்கோம், கூரையை தாண்டாதுன்னு இருக்காங்களே, காங்கிரட் எல்லாம் தாண்டி எப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. பைபிள்ல இருக்கிற ஆச்சரியமான வார்த்தைகள் என்ன தெரியுமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் செவி கொடுக்கிறாரா? புரிஞ்சான் தெரியலையே காலையிலயே. கூப்பிடுகிற எங்க காக்கை குஞ்சு, அது அவருடைய சிருஷ்டியில் என்னது காக்காங்கிறது நம்ம எப்படி சொல்றோம்? சும்மா ஒரு சாதாரணமா சொல்றோம். அவர் சொல்றாரு, அதுக்கு கூட நான் ஆன்சர் பண்றேன்ப்பா, நீ என்ன மாதிரியே இருக்கிற, உனக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணாம இருப்பேன், உனக்கு எப்படி நான் பதில் சொல்லாம இருப்பேன். அப்படியே இருக்குது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன பண்றாராம், செவி கொடுக்கிறாராம். பாருங்க, நீங்க தேவ குஞ்சு. யோசித்து பாருங்க, உங்களுக்கு செவி கொடுப்பாரா மாட்டாரா? கட்டாயமா செவி கொடுப்பார். அவருடைய செவிகள் உங்களுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நான் இந்த ஆஃபீஸில் இருப்பேன், சில பேர் வந்தாங்கன்னா ஜீவாட்டை கேட்பாங்க, சட்டநாதனை கேட்பாங்க, கேட்டு வந்து பேசுவாங்க. ஆனால் ஜோஷுவா வந்து அப்படி கேட்க மாட்டார், அவர் வந்து அப்படியே தள்ளிட்டு உள்ளே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு வரத்துக்கு உரிமை இருக்குது. அப்படிதான் நீங்களும் தேவனிடத்திலே வருவதற்கான உரிமையையும் சாக்கியத்தையும் இந்த காலையில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அனுமதி கடிதமே தேவையில்லை, அப்பாவை நீங்கள் சந்திக்க முடியும், அவர்கிட்ட நீங்கள் பேச முடியும். ஆமென். யார் எந்த அரண்மனை காவலனும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. யார் வந்து வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க இளவரசன், நீங்க ராஜாவின் பிள்ளைகள், நீங்க எப்பொழுதும் பிரவேசிக்க உங்களுக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதை வேல்யூ பண்ணுங்க. நோக்கங்களை வந்து இங்க இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும், காரணங்களை இங்க இருந்து தான் நாம கற்றறிய முடியும், வேற எங்க இருந்தும் கிடையாது. பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன சொல்ற, அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது அந்த மொமெண்ட்லேயே ஒன்று நடக்குதுங்க. நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களோ அப்பவுமே ஒன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. 6 மாதம் கழிச்சு இல்லைங்க, அப்பொழுது அப்பொழுது அப்பொழுது. டேடி இந்த காரியம் ஏன் இப்படி, எப்போ நீங்கள் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்களோ அப்பவுமே எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆனால் நம்ம தனியாக உட்காந்து புலம்புவோம், நண்பர்கள்ட்ட புலம்புவோம், எல்லாத்தையும் புலம்புவோம், ஆனால் அவர்கிட்ட மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை. என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எந்த மந்திரமோ தெரியல, நம்ம அவர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி என்ன பண்ணுறது இல்லை, அவ்வளோவா பேசுறதே கிடையாது, அப்படியே மறைச்சி 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 வச்சிடறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து டேடி இந்த காரியங்கள் இப்படி இருக்குது, இப்படி பேசி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுக்கான ஒரு நேரமும் அதுக்கான ஒரு காரியமும் வந்து வந்து இது பண்ணுறதே இல்லை. பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட கொஞ்சம் பேசு, அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பதில் கொடுக்குறாரு, ஆன்சர் பண்ணுறாரு. உங்களுடைய சத்தத்துக்கு வேல்யூ பண்ணுற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். பாருங்க, ஏதோ ஒருத்தன் கத்திட்டு போகிறான் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இவர் வீட்டு வாசலில் பிச்சைக்காரன் வந்தாலே விட மாட்டார், அவ்வளோ பெரிய செல்வந்தர். அவனை கூப்பிட்டு வேட்டிச்சேலாம் கொடுத்து அனுப்புன்னு சொல்கிற ஆள். நீங்க கூப்பிடுறது பிள்ளை, அப்போ எவ்வளோ கட்டாயமா அங்க சத்தத்துக்கு பதில் வருங்கிறத யோசித்து பாருங்க. காவலாளன் அனுப்ப மாட்டார், அவரே ஓடி வருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் இருக்குது, நீ சத்தம் இடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்பாரே. என்ன மாதிரி பாருங்க,
நீ சத்தம் இடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்பாரே. ஆமாம், அவ்வளவு நெருக்கமுள்ள ஒரு தேவனாக தான் அவர் இருக்கிறார் பாருங்க. அப்போ வந்து நான் அவரை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம், அவர்கிட்ட தான் இதை கேட்க முடியும் பாருங்க. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, உனக்கு உத்தரவு கொடுத்து, உனக்கு பதில் கொடுத்து, நீ அறியாததும், எல்லாம் சொல்லுங்க, நீ அறியாததும், நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். சில கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல கண்டுபிடிக்க முடியல, நமக்கு அறியலை, நம்ம புத்திக்கு எட்டலை. சில சொல்றாங்க எட்டலைங்க, என் புத்திக்கு எட்டலை, ஏன் எதுக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட பதில் இருக்கு. அவர் சொல்றாரு, நீ அறியலை, ஓன் புத்திக்கு எட்டலை, ஆனால் தேவனின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவாவியானவர் அவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமானதை உங்களுக்கு அறிவிப்பது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அதை செய்வார் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில செய்வார். என்னன்னா, இந்த இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமா இருக்கு, இந்த 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 கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்படி தேவன்கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியமா இருக்கு. யார்கிட்டயோ பேசி யார்கிட்டயோ ஆன்சர் கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம், அவர்கிட்ட கேளுங்களேன், குழப்பமா இருக்கு, காரியங்கள் இப்படி இருக்கு, இது இருக்குன்னு அவர்கிட்ட பேசி பாருங்க. ஒரு ஆன்சர் உங்களை நோக்கி வரும், ஒரு பதில் உங்களை நோக்கி வரும். அது நீங்க அறிந்திராததா இருக்கும், உங்க மண்டையில அதுக்கு முன்னாடி அப்படி தோணிருக்கவே தோணிருக்காரு, அப்படிப்பட்ட பதில்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா.